நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இரவு 7 மணி வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜனவரி 7 சனிக்கிழமை இரவு ஆய்வு அறிக்கை. வானிலை அமைவு அமைந்தது. கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட எல்லைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட் மற்றும் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய நாலுமுக்கு, காக்காச்சி மற்றும் ஊத்து மாஞ்சோலை பகுதிகளில் மழை பொழிந்திருக்கிறது. நாலுமுக்கு பகுதியில் 21 மில்லிமீட்டரும், ஊத்து பகுதியில் 13 மில்லிமீட்டரும், காக்காச்சி பகுதியில் 10 மில்லிமீட்டரும், மாஞ்சோலை பகுதிகளில் 6 மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தூறல் மழை காணப்பட்டது. இன்று கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் கூட இன்று காலையில் அதிகாலையில் தூறல் மழை நினைக்கும் மழை காணப்பட்டது. மழைப்பிடிப்பு காணப்பட்டது, அதாவது நனைக்கும் மழை தூறல் மழை தான். வானிலை அமைப்பு பார்த்திங்கன்னா, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதியில் படத்தில் காட்டியுள்ளபடி காற்று சுழற்சி அமைந்திருக்கிறது. இந்த காற்று சுழற்சி தமிழக தரை மீது குளிரலையை ஏற்றுகிறது. குளிரலையினால் மழைப்பொடிவு கிடைக்காது. ஒரு காற்று சுழற்சியில் சுழன்று கடல் நீராவி உள்ளே கொண்டு வரணும், இல்லைன்னா தரையில் வெப்பம் உயரணும், ரெண்டுக்குமே சாதகம் இல்லை. எங்கே வெப்பம் உயர்கிறதோ அங்கே மட்டுமே மழைப்பொடிவு, தூறல் மழைப்பொடிவு கொடுத்தது. வெப்பத்தை கொண்டு போய் காற்று குவிதல் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல மாஞ்சோலை மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில், தேயிலை தோட்டப்பகுதிகளில், அணைகள் நீர்ப்பிடி பகுதிகளில் மழைப்பிடிப்பு காணப்பட்டது. இந்த காற்று மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி பகுதியில் வலுவாக இருக்கிறது. குமரி கடல் பகுதியிலையும் வலுவாக இருக்கிறது. நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா, குமரி முனை பகுதிகளிலையும், அதாவது வங்கக்கடல் பகுதியில், குமரி முனை மற்றும் வங்கக்கடல் பகுதியில், கன்னியாகுமரி மாவட்ட வங்கக்கடல் பகுதியில், தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட வங்கக்கடல் பகுதியில், கடற்பகுதியில் காற்று வலுவாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இன்றைக்கு கன்னியாகுமரி முனையில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை பூம்புகார் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது கடுங்காற்று காரணமாக. இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து தூறல் காணப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்த பரவலான நனைக்கும் மழை இல்லை. அதாவது பரவலானன்னு சொல்கிறது விட பரவலான தூறலும் ஆங்காங்கே நனைக்கும் மழை எதிர்பார்த்தோம். ஓரளவுக்கு தென் மாவட்டங்களை எதிர்பார்த்தோம், அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் வானிலை வந்து மேகம் சூழ்ந்த வானிலை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் மேகம் சூழ்ந்த வானிலை, ஒரு சில இடங்களில் தூறல் காணப்பட்டது, அவ்வளவுதான். இலங்கைக்கு தென் இலங்கையில், தென் கிழக்கு இலங்கையில் மட்டும் நனைக்கு மழைகள், லேசான மழைகள் காணப்பட்டது. யாழ்ப்பாணம் பகுதியில் கூட அவ்வளோ ஒரு பெரிய அளவிலே மழை இல்லை. நிகழ்வானது 3-4 அடுத்தடுத்தது, 1 இலங்கைக்கு தெற்கு புறம், இன்னொன்று அந்தமான் கடற்பகுதி, 3 தென்சீன கடற்பகுதி, தாய்லாந்து வளைகுடா பகுதிக்குள்ளே வந்துருச்சு, அடுத்தது பிலிப்பைன்ஸ் அருகே பசிபிக் பெருங்கடல். இந்த 4 நிகழ்வுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஜனவரி இறுதி வரைக்கும் வரும். இப்பொழுது இருப்பது நாளை மறுதினம் 9 வரைக்கும் இந்த வானிலையை, அதாவது குழப்பமான மேகமூட்ட வானிலை, தூறல் வானிலை, இந்த குமரி கடல் பகுதியிலையும் மன்னார் வளைகுடா பகுதியிலையும் வலுவான காற்று, இந்த வானிலை இன்னும் 2 கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களில் மதியெல்லாம் பார்த்திங்கன்னா, மரங்கள் நன்றாக அசையக்கூடிய அளவில் குளிர்காற்று, இதே வானிலை தான் இன்னும் 2. அடுத்த நிகழ்வு வந்து வரக்கூடிய 11 நெருங்கும். அதுவும் தொடர்ச்சியாக குழப்பமான வானிலை தான். இந்த குளிர் என்பது இப்போ விலகாது. அடுத்த நிகழ்வும் வருகிறது, அதனால் குளிர் என்பது இப்பொழுது விலகாது. இது 9 வரைக்கும்னா, 10 ஒரு நாள் கூட லேசான குளிர் இருக்கும், 11 மீண்டும் குளிர் அதிகமாகிடும். இந்த கிழக்கு காற்று வர தொடங்கினோம், அடுத்த நிகழ்வும் இலங்கைக்கு தெற்கு புறமாக அதே இடத்துல தான் வரப்போகுது. அதுவும் அதே வானிலை தான், இப்போ இருக்கிற வானிலை தான் மீண்டும் 15 வரைக்கும்.
பதினொன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இப்போ இருக்கிறது போல தான் மீண்டும் தொடரும் வானிலை. அதாவது மேகம் சூழும், எங்கேயாவது ஒரு இடத்துல துறல், குமரிக்கடல் பகுதியில் காற்று, வலுவான காற்று, அப்புறம் அப்படியே இலங்கைக்கு ஆங்காங்கே மழை, யாழ்ப்பாணம் பகுதிக்கு தூறல் மழை, நினைக்கும் மழைகள், இப்படித்தான் இருக்கும் பதினஞ்சாந்தேதி வரைக்கும். பதினாறாந்தேதியும் அப்படி தான் இருக்கும். ஆனால் மழைக்கு வாய்ப்பில்லை, குழப்பமான வானிலை, தூறல் மழை அவ்வளவு தான். அதுவும் பரவலாக கிடையாது, எங்கேயோ இடத்துல கடலோர பகுதிகளில் வாய்ப்பு கூடுதல், உள் மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முழுக்கிழவு ரெண்டுக்கும் அப்புறம் மூன்றாவது வரக்கூடிய நிகழ்வு தான் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நல்ல மழைப்பொழிவுனா இப்பொழுது எதிர்பார்த்திருப்பதுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் நல்ல மழைப்பொழிவு, 1 சென்டிமீட்டர் நல்ல மழைப்பொழிவு தான். அதன் அடிப்படையில் 1-2 சென்டிமீட்டராவது மழைப்பொழிவு கொடுக்கும் வகையில் வரக்கூடிய 18ஆம் தேதி நெருங்கி 19-20 தேதிகளில் மிகவும் நெருங்கி 20-26ஆம் தேதி வரைக்குமே தமிழக கரையோரம், இலங்கை கரையோரம், குமரிக்கடல் பகுதி, அரபிக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டு காற்று சுழற்சியாக மழை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நினைவில் வைத்துக்கொள்ளவும், அது கொஞ்சம் ஏன்னா அங்கே இருக்கும் பொழுதே தீவிரமாக இருக்குது, அந்த நேரத்தில் கொஞ்சம் இடையூறுகள் குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னென்னா, இப்போது ஆஸ்திரேலியா பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதியில் நியூசிலாந்து பகுதியை நோக்கி நிகழ்வு போகுது. அதனால் காற்று, இந்த இடையூறான காற்று இங்கே வராது, பசிபிக் பெருங்கடலையே மத்திய பகுதி வழியாகவே நியூசிலாந்து போயிடும். ஆகவே இப்படிப்பட்ட இடையூறுகள் இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் இடையூறு இருக்காதுன்னு சுத்தமாக ஜீரோ கிடையாது, இடையூறு இருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக மழையே கொடுக்க முடியாத அளவுக்கு இடையூறு கொடுக்காது. ஜனவரி மாத 20-24ஆம் தேதி 25ஆம் தேதி வரைக்கும் அந்த நாட்களில் ஏதேனும் 2 நாள் லேசான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஜனவரி 20க்கு மேல் குடியரசு தினத்துக்கு முன்னாடி, அதில் ஒரு 2 நாள் அவ்வப்பொழுது ஆங்காங்கே பரவலான மழைக்காலம் போல் கொட்டிக்கிட்டே இருக்காது, பெஞ்சிட்டே இருக்காது, தொடர்ந்து வானிலைக்கில் இணைஞ்சிருக்கு. அந்த 20-26 எதிர்பார்க்கப்படுகிறது மழை, 20-25. 26ன்னா அதில் திருமண நாள் இருக்கிறது, நிறையா கவலைப்பட வேண்டாம். வந்தாலும் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கக்கூடிய மழை அல்ல, குளிர்காற்று அதிகமாக இருக்குது, அப்போ வந்து ஆங்காங்கே வெப்பம் உயரக்கூடிய இடத்துல தான் பெய்யும். இருந்தாலும் இப்படி இலங்கைக்கு தெற்க தொலைதூரத்தில் போகாமல் கொஞ்சம் முன்னாடி முன்னேறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இம்மாத 20ஆம் தேதி ஜனவரி 20-24-25 தேதிக்குள்ளே உள்ள நாட்களில் ஏதேனும் 2 நாள் தமிழகத்தின் தென்கடலோரம் டெல்டாவிற்கு வாய்ப்பு தருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிக்கும் வாய்ப்பு தருகிறது. மத்திய உள் மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் வரைக்கும் கூட தூறல் நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவாவது கொடுக்கும். லேசான மழைப்பொழிவு, தூறல் மழைப்பொழிவு, நனைக்கும் மழைப்பொழிவாவது கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு லேசான அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து வாய்ப்பு 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 என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருந்து வானிலை இருக்கக்கூடிய, அதே மாத இறுதியில் ஒன்று இருக்குது, அது இப்போ வந்து பிலிப்பைன்ஸ் அருகே இருக்குது, பசிபிக் பெருங்கடலில் தான் இருக்குது. பிலிப்பைன்ஸ் வந்து தென்சினக்கடல் வந்து அப்புறம் தாய்லாந்து வளைகுடா வந்து அந்தமான் வந்து வரணும், அது வந்து மாத இறுதி. ஆகவே எல்லாமே ஒன்றன்மின் ஒன்றாக 4 நிற்கிறது. இவை எல்லாமே மேற்கு நோக்கி வந்து தான் ஆகும். இவை மாத இறுதி வரைக்கும் இந்த மழை வானிலை, குழப்பமான வானிலை, இந்த லேசான வானிலை, குளிர்காற்று இதெல்லாம் இருக்கும். அறுவடைக்கு அச்சப்பட வேண்டாம். அறுவடைக்கு 2 நாள் வேண்டாம், அந்த 20-24க்குள்ளே ஒரு இடையூறு கொடுத்தாலும் அந்த 2 நாள் மழைப்பொழிவை ஒத்தி வச்சுட்டா கூட அது கூட இன்னும் உறுதிப்படுத்தலை, தொடர்ந்து இணைந்தே இருங்கள். ஆகவே எது இடையூறும் கொடுக்காத மழை, குளிர் மட்டும், குளிர் மேகம் மூட்டம், இதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கும். குளிர் மற்றும் மேகம் மூட்டம், கடல் மீனவர்களுக்கு குமரி கடல் மன்னார்களோட காற்று, ஆங்காங்கே தூறல், இதுதான் இப்பொழுது வரைக்கும் வானிலை. தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நாளை காலை சந்திப்போம். நன்றி.